Hi students, my name is Muruga Pandiyan. Tamil Nadu syllabus 10th standard max book la example 4.12 la example 4.12 ipo nam paakrom. In triangle ABC, if DE parallel BC, AD equal to x, DB equal to x minus 2, AE equal to x plus 2 and EC equal to x minus 1. Then find the length of the sides AB and AC. Okay. Now the question read panni namba ipo enna pannalam diagram varaiyalam. First oru ABC oru triangle draw panikrom. Aduthu DE parallel BC. Indha D ingra line BC ingra side ku parallel irukum. Parunga indha triangle irukkudiya பிசிங்கிற சைடுக்கு இந்த டிங்கிற லைன் வந்து பேரலாக இருக்கணும். அது மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். அடுத்து இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏடியோட மெஷர்மெண்ட் எக்ஸு, டிபியோட மெஷர்மெண்ட் எக்ஸ் மைனஸ் டூ, ஏஇயோட மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ, இலிருந்து சி வரைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன், கொஸ்டின் ரீட் பண்ணி. அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி வி ஹேவ், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ பேரலல் பிசி. இந்த ஃபஸ்ட் லைன் அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் பிசிங்கிற சைடுக்கு டிஇங்கிறது பேரலாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே அது என்ன, அது பை தேல்ஸ் தியரம். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி இதை எழுதலாம் அப்படின்னா, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். இப்போ இதில் இந்த ஃபோர் வேல்யூஸுமே நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே டயக்ராமில் இருக்குது, ஏடி இருக்கிற ப்ளேஸில் எக்ஸு, டிபி இருக்கிற ப்ளேஸில் எக்ஸ் மைனஸ் டூ, ஏஇ இருக்கிற ப்ளேஸில் எக்ஸ் ப்ளஸ் டூ, இசி இருக்கிற ப்ளேஸில் எக்ஸ் மைனஸ் ஒன். இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து லெஃப்ட் சைடு போனால் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், இந்த எக்ஸ் மைனஸ் டூ வந்து ரைட் சைடு மூவ் ஆனால் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை எடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸோடையே மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் ஒன்னோடய மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு வரும். அடுத்து ரைட் சைடில் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னாக்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு போத் சைடு இருக்கக்கூடிய சேம் டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயருக்கும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், மைனஸ்க்கு மைனஸ்க்கும் கேன்சல் பண்ணிடுறோம், ரிமைனிங் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். அடுத்து நம்ம இதில் எந்த வேல்யூ ஃபைன் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்க, ஏபியோட வேல்யூ நம்ம ஃபைன் அவுட் பண்ணோம். அப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ பார்ட்டாக, ஏபிங்கிற இந்த சைடை டிங்கிற பாயிண்ட்டு டூ பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுது, அதாவது ஏடி ப்ளஸ் டிபி. ஓகேவா? அப்போ ஏபி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாம். ஏடியோட வேல்யூ எக்ஸு, டிபியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூ. ஓகேவா? பாருங்கள் இங்கே டயக்ராமில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபோர் அப்ளை பண்ணிடுறோம். ஃபோரையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் எயிட்டு, எயிட்டில் டூவை மைனஸ் பண்ணால் சிக்ஸு. அப்போ ஏபி எவ்வளோ? சிக்ஸ். அடுத்து ஏசி ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஏசிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடாக இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த ஏசிங்கிற சைடை இந்த ஈங்கிற பாயிண்ட்டு டூ பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம், ஏஇ ப்ளஸ் இசின்னு நம்ம எழுதலாம். ஏஇயோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் டூ, இசியோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஏசி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதலாம். ஏஇயோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் டூ, இசியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன். இல்லை எக்ஸ் இருக்கிற ப்ளேஸில் ஃபோர் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஃபோரையும் டூவையும் ஆட் பண்ணால் சிக்ஸு, சிக்ஸையும் ஃபோரையும் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் டென்னு, டென்னில் ஒன்றை மைனஸ் பண்ணால் நைன். ஓகே விவர்ஸ், இதான் இந்த சமுக்கான ஆன்சர். ஏபியோட வேல்யூ சிக்ஸு, இசியோட வேல்யூ நைன். இதான் இந்த கொஸ்டினில் ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
இதில் மெயினாக இது மாதிரி சமம் கொடுத்துட்டாங்கன்னா இதில் எந்த தியரம் யூஸ் பண்ணுறதுனு கண்டுபிடிக்க ஃபைன் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரையாங்கிளில் டிஇ பேரலல் பிசி, டிங்கிற லைனு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய பிசிங்கிற சைடுக்கு பேரலாக இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோடனே நம்ம சொல்லி என்ன சொல்லிடலாம் அப்படின்னாக்கா, இது வந்து தேர்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். தேர்ஸ் தியரங்கிறதுனால நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேசியோஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். அதாவது டூ ட்ரையாங்கிள்ஸ்லையும் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த ஏபிசிங்கிற பிக் ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? இங்கே டாப் பார்ட்டை பாருங்களேன், ஏடிஇங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ரைட். அதான் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் ப்ளஸ் பிக் ட்ரையாங்கிள், இந்த டூ ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய டூ சைட்ஸினுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ஓகேவா? ரைட். அதான் இந்த தேல்ஸ் தியரம். ஓகே ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே லைக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஷேர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க, இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் வந்து ஒன் டைம்ஸ் தான் பண்ண முடியும், அதை இப்போ நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப், இது வரையும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல் வியூவர்ஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.